ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஞ்சுண்டேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு நல்ல தியேட்டர் ஸ்டைல் பாப்கார்ன் பார்க்க போகிறாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸி செய்கிறது, நம்ம வீட்லேயே செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது இந்த 1 கப் அளவில் நான் சோளம் எடுத்திருக்கேன். பாப்கார்ன் சோளம்னே விற்குது, ஸோ அதை தான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது பாப்கார்ன் பாருங்கள், 1-2 பொரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம உடனே மூடிடணுங்க. இதுக்கப்புறம் நம்ம மூடாமல் விட்டோன்னா நம்ம மேலே தெரிக்கும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு சிம்மில் வைங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஃபுல் பாப்கார்ன் பொரிஞ்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொரிஞ்சிருக்கு. பாருங்கள் நம்ம 1 கப்பு போட்டோம், குக்கர் ஃபுல்லாக வந்திருக்கு. பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸிங்க. இப்போ நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டு. நம்ம வீட்லேயே நம்ம சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்கள் வேணும்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.